வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஸோ 11th 12th நீங்கள் பயாலஜி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் எங்களோட சேனல் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பயாலஜியில் ஈஸியாக சென்டம் எடுக்கிறதுக்கான சில ஐடியா வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அனிமல் கிளாஸிஃபிகேஷன். நிறையா சொல்லிட்டுருக்கிறோம், இந்த அனிமல் கிளாஸிஃபிகேஷன் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அனிமல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி சார் எந்தெந்த அனிமல்ஸ் எந்தெந்த பயிலம் சொல்லி ஒரு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன, இக்கினோடெர்மேட்டானா என்ன? இப்போ இக்கினோடெர்மேட்டானா நல்லா ஏன் வச்சுருக்கோம், அதோட பாடியில் வந்து ஸ்பைனி இருக்கும். ஸ்பைனின்னு உள்ள அதோட உடம்பு பகுதியில் முட்கள் இருந்தால் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இக்கினோடெர்மேட்டா. இப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ எதோட பாடியிலலாம் ஸ்பைனி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இக்கினோடெர்மேட்டா, இக்கினோ சொல்லி மீனிங் பாருங்களேன், ஸ்பைனி, ஸ்பைனினாவே முட்கள். டெர்மஸ் என்ன, டெர்மேட்டானாவே ஒன்று ஸ்கின். ஓகே, அதான் மீனிங் வந்து இக்கினோடெர்மேட்டா. ஓகே, இதை நினச்சிட்டு பாருங்கள், இது வந்து மெரைன் அனிமல்ஸ். அப்போ அந்த அனிமல்ஸ் கம்ப்ளீட்டாக எங்கே தான் பார்க்கணும், தண்ணிக்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது எஸ்பெஷலி மெரைன் ஆனது கடல் பகுதியில் தான் காணக்கூடிய ஒரு விதமான விலங்கு உயிரி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். ரேடியல் சிமெட்ரி இஸ் ஏ அடல்ட். ரேடியல் சிமெட்ரி ஆனது எந்த சைடு கட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தால் எங்கிட்ட கட் பண்ணாலும் ஈக்குவலாக வருமா. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, ரேடியல் சிமெட்ரி. அப்போ இந்த விலங்கு உயிரில் இந்த இதில் அடல்ட் இல்லை, முதிர்ந்த உயிர் சொல்லுவாங்க, அடல்ட்னா முதிர்ந்த. அப்போ இந்த முதிர்ந்த உயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எனி சைடு கட் எப்படி வேணாலும் கட் பண்ணாலும் ஈக்குவல் போர்ஷன் கிடைக்கும். ஒரு கட்டிங் தான், ஒரு கட் பண்ணும்போது பார்த்தா இங்கே ஈக்குவலாக இருக்கும். இப்படி கட் பண்ணுங்கள், எந்த டைரக்ஷன்லாம் கட் பண்ணி பார்த்தா ஈக்குவலாக இருந்ததுன்னா அதான் சொல்கிறாங்க ரேடியல் சிமெட்ரிங்கிறாங்க. பட் யங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யங் ஸ்டேஜ்னா லார்வா ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த லார்வா ஸ்டேஜில் வந்து இதோட சிமெட்ரியோட ஸ்டீபன் சைஸ் எப்படி இருக்கும்னா பைலேட்ரல் சைஸ் சிமெட்ரிங்கிறாங்க. அப்போ ரெண்டு ஹேபிட்டுமே இருக்கிறது இந்த பைலத்தில் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுருக்காங்க. ஒன் மார்க் கொஸ்டினில் நீட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லார்வா இஸ் பைலேட்ரல். அப்போ என்னது பைலேட்ரல் என்னது, ஒரு கட்டிங்கில் ரெண்டு தான் ஈக்குவலாகும், இப்படி கட் பண்ணால் ஈக்குவலாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த லார்வா. லார்வாங்கிறது உங்களுக்கு வேம் மாறுதுமே, இப்போ இப்படி இருக்கு பாருங்க. சப்போஸ் இப்படி கட் பண்ணுறியா ஒன்று வருது, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, கட் பண்ணுறியா ஈக்குவலாக வருது பைரேடியல். இப்படி கட் பண்ணுறியா ஒரே ஒரு கட்டிங் தான் ஈக்குவலாக வருதா, அன்ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ அதனால தான் சொன்னால் பைலேட்ருங்கிறது பைலேட்ரல் தான். ஓகேங்களா? லார்வா இஸ் பைலேட்ரல், அடல்ட் இஸ் ரேடியல். த நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த மீசோடெர்ம்ஸ் எண்டோ ஸ்கெலிட்டன்ஸ். இப்போ எக்ஸோ ஸ்கெலிட்டனா என்ன, எலும்பு வந்து வெளியில் இருக்கிறது. ஹைட்ரோ ஸ்கெலிட்டனா என்ன, எர்த்தோமில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. எர்த்தோமில் வந்து ஹைட்ரோ ஸ்கெலிட்டன் இருக்குது. எக்ஸோ ஸ்கெலிட்டன் வந்து ஆர்த்ரோபோடாவில் இருக்குது. ஆர்த்ரோபோடானது கொஞ்சம் ஜாயிண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி அதில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸோ ஸ்கெலிட்டன் இங்கே பாருங்கள், எண்டோ ஸ்கெலிட்டன் நல்ல கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிச்சுங்க. இப்போ எண்டோ ஸ்கெலிட்டன் இருக்கிற ஒரே பயிலம் வந்து என்னென்னா மெயினாக தான் சொல்லுவாங்க இக்கினோடெர்மேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதோட பாடி இந்த மீசோடெர்ம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. மீசோடெர்ம்னா நம்மள மிடில் லேயர், ஒரு எம்பிரியோ வந்து ஃபார்ம் ஆகும்போது மூன்று லேயர் அதை வந்து சுற்றி உருவாகுது. எக்டோட்டம், எண்டோட்டம், மீசோடெர்ம். மீசோடெர்ம்னா வந்து மிடில் அடுக்கு, நடு அடுக்கு, மைய அடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில் வந்து என்னது எண்டோஸ்கெலட்டன்ஸ் இருக்கு. அது வந்து என்னது, இட் இஸ் மேடு பை த கால்காரிசியஸ் ஆசிக்கிள்ஸ். அது வந்து ஒரு கால்காரிசியஸ் ஆசிக்கிள்ஸ்னால மேடாயிருக்கு. ஸோ அது அதனால தான் என்ன சொல்லணும், அது நேம் இந்த இக்னோடெர்மேட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இதோட பாடி வந்து ஒரு புரட்சட்டாங்க, புரட்சட்டாங்க அதோட மீனிங் ஆசிக்கிள்ஸுங்கிறது. அதோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் ஆசிக்கிள்ஸ். அது வந்து ஒரு கால்சியம்ல இருக்கு, கால்சியம் கெமிக்கல்ஸ்னால இந்த எண்டோஸ்கெலட்டன் ஆக்கப்பட்டிருக்கு, இதுதான் மீனிங். ஓகே, ஸோ அதனால சொல்றாங்க ஸ்பைனி ஸ்கின் இருக்கு. ஸ்பைனி ஸ்கின் அது முட்கலார்னா ஸ்கின் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம், இந்த நீர் குழல் கால்வாயின்னு ஒரு பகுதி இருக்காங்க. நீர் குழல் கால்வாய் எதில் இருக்குன்னா இந்த பயிலத்தில் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க, ஆர் அதுக்கு ஒரு பேர் என்ன சொல்ல பாருங்க, ஆம்பளா கிரால் சிஸ்டம் வித் டூ ஃபீட் ஆர் பொடியா இஸ் ஏ ப்ரெசன்ட். டூ ஃபீட்னது அந்த டூ ஃபீட் வழியே தான் நான் என்னென்ன பண்ணேன், குழாய் குழாய் கால்கள் மாதிரி என்ன அப்படியே நடந்து நடந்து மூவாய் மூவாய் போகுது. அது தண்ணிக்குள்ளே கீழே தரையில் போகும்போது இப்படி மூவாய் மூவாய் போகும்போது உங்களுக்கு இந்த என்ன அனிமல் சொல்ல போகிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபீட் மாதிரி என்ன ஆகும், மூவாய் மூவாய் அப்படியே போகுது. ஓகேங்களா? யூஸ்டு பார் த லோக்கமோஷன், அதுதான் என்னது யூஸ்டு பார் த லோக்கமோஷன், ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அது மூலம் கேப்சர் த ஃபுட் அப்படின்னு கேட்ச் பண்ண, அப்படியே மூவாய் மூவாய் பண்ணி கேட்ச் பண்ணும், ஃபுட்டை கேட்ச் பண்ணும். அண்டு ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறதுக்கு அந்த பகுதியில் தான் என்ன பண்ணுது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. இந்த டைஜஸ்டிவ் இஸ் ஏ கம்ப்ளீட், டைஜஸ்டிவ் செரிமான மண்டலம் வந்து கம்ப்ளீட்னா என்னது, கம்ப்ளீட்டாக அதாவது முழுமை உடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், த மவுத் அண்ட் வென்ட்ரல்ஸ். மவுத் இஸ் ஏ வென்ட்ரல்னா இது இந்த வேர்டு வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. த மவுத் இஸ் ஏ வென்ட்ரல் அப்படின்னா வயிற்றுப்புறம்.
அடுத்து பாருங்க, அந்த ஆனசிய டார்சல் சைட்னா முதுகு புறம், டார்சல்னா முதுகு, அப்புறம் டார்ச்சரா இருக்கல முதுகு அப்படின்னு சொல்லி ஆச்சுங்க, டார்சல் சைட்னா முதுகு புறம் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. வென்டல்னா வயிற்று புறம் முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஆனசுங்கிறது தெரியும், மலை அந்த அந்த மலத்துளை ஓகேங்களா, அதை நோட் பண்ணிச்சு. இந்த நர்வஸ் சிஸ்டம் போரில் டெவலப்டு, இந்த நரம்பு மண்டலம் வந்து போராக டெவலப் ஆயிருக்கு, ரொம்ப டெவலப் ஆகலை, சும்மா போர் ஜஸ்ட் அப்படின்னா தெரியுது, லைட்டாக இருக்குது அது பாடியில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன், ஓப்பன் டைப்ஸ், ஓப்பன் டைப் சர்க்குலேஷனாக ஒன்றுமே கிடையாது, என்னென்ன நரம்பு மண்டலம் இல்லை, நரம்புக்குள்ள பிளட் போனால் தான் வந்து க்ளோஸ்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன். இங்கே வந்து என்னது இல்லை, எது இல்லை, எது இல்லை, அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து இல்லை அப்படினால பிளட் வந்து அதுக்குள்ள போகலாம். அதனால் இது என்ன சர்க்குலேஷன் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் சர்க்குலேஷனாக ஓகேங்களா. அப்போ ரத்த ஓட்ட மண்டலம் என்னது, தட் இஸ் ஏ ஓப்பன் டைப்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வித்தவுட் ஏ ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ், இங்கே வந்து ஹார்ட் பிளட் வெசல்ஸ்லாம் இந்த பயணத்தில் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இனப்பிருக்குங்கிறது செக்ஸுவல், செக்ஸுவலானது அதாவது என்ன சொல்லுவாங்க, செக்ஸுவலுங்கிறது ஒன்றும் பால் இனப்பெருக்கம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா கருவுறுதல், கருவுறுதல் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது, எக்ஸ்டர்னல் தான் வெளிப்புறத்தில் நடக்குது. ஸோ இன்டெரக்ட் லார்வாங்க, இன்டெரக்ட் லார்வானா ஒன்றும் அந்த லார்வை பார்க்கும்போது ஸ்டார்ஃபிஷ்னு கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா. அது வந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் யங் ஸ்டேஜ்லேருந்து மாறி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ஃபிஷ்ஷாக ஃபார்ம் ஆகுதுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, ரீஜெனரேஷன்ஸ் ஒரு வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு எபிலிட்டி டு மேக் அ நியூ ஆர்கனிசம் அப்படிங்கிற மாதிரி, என்னது ரீஜெனரேஷன் அப்படின்னா லைக் டோட்டிபெட்டன்சி அப்படிங்கிற மாதிரி, சப்போஸ் ஏதோ ஒரு ஆர்கன் இப்போ ஸ்டார்ஃபிஷ் வருதுஞ்சிலே அதோட ஃபைட் பண்ணுது, ஏதோ ஒரு அனிமல்ஸோட ஃபைட் பண்ணுது, டிபெண்ட்ஸ் பண்ணுது, ஃபைட் பண்ணி தன்னை பாதுகாக்கிறதுன்னு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆம்ஸை பிடிச்சி கடிச்சு ஏதோ ஒரு ஃபிஷ் இழுக்குன்னு அந்த ஆம்ஸ் போயிடுச்சு, போனதுக்கப்புறம் என்ன ஆயிரும், நாலு தானே இருக்குது, இப்போ நாலு தான் இருக்குது பார்த்திலா, இப்போ என்ன ஆகும், இன்னொன்று என்ன ஆகும், மறுபடியும் குரோ ஆகும், எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆனிச்சோ அந்த டிஷ்யூல வந்து மறுபடியும் ரீக்ரோ ஆகும், அந்த எபிலிட்டி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜெனரேஷன். அப்போ ரீஜெனரேஷன் எபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த ஸ்டார்ஃபிஷ்க்கு இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த லீசர்லாம் இருக்குல்ல, பள்ளியெல்லாம் இருக்குது பார்த்தியில, பள்ளியோட வால் வந்து கட்டாயம் விழுந்துட்டு திரும்ப வந்து முளைக்கும், ஸோ அது மாதிரி சில எபிலிட்டி வந்து இருக்கிறது, ரீக்ரோ ஆகிற எபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை தான் ரீஜெனரேஷனுங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்டரியஸ் அப்படிங்கிற ஸ்டார்ஃபிஷ் வந்து கிரேட் எக்ஸாம்பிள் பார்த்தா இக்கினோடெர்மேட்டா, அது மட்டும் இல்லாமல் சி அர்ஜிடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அனிமல்ஸும் என்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் இக்கினோடெர்மேட்டாங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.